என்ன இதெல்லாம்? எதெல்லாம்? காலையில நீ தருணோட சேர்ந்து போனா சரி, இப்ப எதுக்கு திருப்பி அவர் கூடவே வர? அதுவா? நான் ஆபீஸ்ல என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு என் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து பேக்ல வச்சிட்டு இருந்தனா, அப்போ கரெக்டா தருண் போன் பண்ணாரு. போன் பண்ணாரா? உண்மையாதான். ஆமா, நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன், போற வழிதானே. நீயும் கிளம்பிட்டீனா உன்னையும் கூட்டிட்டு போயிடுறேன்னு சொன்னாரு. நானும் ஓகேன்னு அவரு கூட வந்துட்டேன். இல்லனா நல்ல வேலை பஸ் கூட்டத்துல நின்னுட்டே வந்திருக்கணும். இந்த டைமுக்கு எவ்வளவு கூட்டம் இருந்திருக்கும் தெரியுமா? பஸ் கதை ட்ரெயின் கதைலாம் நான் கேட்கல. தருண் கூட்டிட்டு வரேன்னு சொன்னா உன் அறிவு எங்க போச்சு? வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே? அவரு ஒரு அக்கறையில கேக்குறாரு. எப்படி முகத்துல அடிச்ச மாதிரி நான் வரலன்னு சொல்ல முடியும்? கார்ல வரும்போது பேசிட்டே வந்தியா? அங்க இருந்து இங்க வர வரைக்கும் அரை மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் வாய மூடிட்டே இருக்க முடியுமா? பேசிட்டு தான் வந்தேன். என்ன பேசுனீங்க? பெருசாலாம் ஒண்ணு இல்ல, சினிமா, வேலை, பாட்டு, சும்மா அப்படி பேசிக்கிட்டே வந்தோம். சரி, கார்ல வரும்போதுதான் அவ்வளவு நேரம் பேசுனீங்கல்ல, இங்க வந்ததும் என்ன பேச்சு உனக்கு? என்னங்க நீங்க உங்க கார்ல வந்ததுக்கு நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க? நான் தருணோட வைஃப், அப்படிதான் கேப்பேன். நீங்க அவரோட வைஃப்னா அவர்தானே கேக்கணும். ஹே, நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீ நடந்துக்கிற விதம் கொஞ்சம் கூட சரியில்லையே. நான் சரியா தான் நடந்துக்கிறேன், நீங்க தான் தேவையில்லாததெல்லாம் தலையில ஏத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க. கூலா இருங்க ஸ்ருதி, ஏன்னா எப்பவுமே டென்ஷனா இருந்தா உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமா. நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன். கூல். செய்யறதையும் செஞ்சுட்டு என்ன திமுறா பேசிட்டு போறான்?